தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். வங்கிகளுக்கு 5 நாட்கள் தொடர் விடுமுறையா, உண்மை என்ன? வாட்ஸ்அப்பில் பரவும் இந்த செய்தி உண்மையா தெரிஞ்சுக்கலாங்களா? வாங்க நேரடியா வீடியோக்குள்ள போகலாம். வாட்ஸ்அப்ல வந்து கடந்த 2 நாட்களாக ஒரு தகவல் வேகமா பரவிட்டு வருது. அது என்ன அப்படின்னா, வரும் 29ஆம் தேதி மகாவீர் ஜெயந்தி, 30ஆம் தேதி புனிதவெள்ளி, 31ஆம் தேதி சனிக்கிழமை, April 1 ஞாயிற்றுக்கிழமை, April 2 திங்கட்கிழமை, அதாவது ஆண்டு கணக்கு முடிவு என தொடர்ந்து 5 நாட்கள் வங்கிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக ஒரு தகவல் பரவிட்டு வருது. இந்த தகவல் தவறான தகவல் என வங்கி அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. வங்கி அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வரும் 29, 30ஆம் தேதி மகாவீர் ஜெயந்தி மற்றும் புனித வெள்ளியை முன்னிட்டு வங்கிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. 31ஆம் தேதி அதாவது சனிக்கிழமை வங்கிகள் முழு வேலை நாள். அன்றைய தினம் வழக்கம் போல் வாடிக்கையாளர்கள் பண பரிவர்த்தனை உள்ளிட்ட அனைத்து வங்கி சேவைகளையும் மேற்கொள்ளலாம். April 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வழக்கமான விடுமுறை. April 2ஆம் தேதி வங்கிகளின் ஆண்டு கணக்கு முடிக்கும் தினம். எனவே அன்றைய தினம் வங்கிகள் செயல்படும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அன்றைய தினம் பண பரிவர்த்தனைகள் மற்றும் வாடிக்கையாளர்கள் சேவைகள் ஏதும் மேற்கொள்ளப்படாது. ஆக மொத்தத்துல உங்களுக்கு சனிக்கிழமை மற்றும் வங்கிகள் வந்து செயல்படும். சனிக்கிழமை உங்களுடைய பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளலாம். வங்கிகளுக்கு 4 நாட்கள் விடுமுறை என்பது உறுதியாகிறது. 5 நாட்கள் தொடர் விடுமுறை என்பது ஒரு தவறான விஷயம். என்ன நண்பர்களே, இந்த தகவல் வந்து உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நம்புறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.